பொடி தோசா, மை சாய்ஸ் இஸ் பொடி தோசா. மசாலா தோசா, இட்ஸ் ஆல்வேஸ் மை சாய்ஸ். தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம், ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். பள்ளி மாணவர்களிடையே சாதிய மோதலை தடுக்க ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு கொடுத்த அறிக்கையை ஊராட்சி குழு துணைத் தலைவர் கிழித்த சம்பவம் தேனியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. பள்ளிகளில் ஜாதிய மோதல்களை தடுக்க ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு தலைமையிலான ஆணையம் தமிழக அரசிற்கு சில பரிந்துரைகளை வழங்கியது. அதில் கள்ளர் மறுசீரமைப்பு பள்ளிகள், ஆதி திராவிடர் நலப்பள்ளிகள், பழங்குடியினர் பள்ளிகள் ஆகியவற்றை நீக்கி அரசு பள்ளி என அழைக்க அரசாணை வெளியிட வேண்டும், ஜாதி அடையாளங்கள் இருக்கக்கூடாது என்ற உறுதிமொழி பெற்ற பின்னரே புதிய பள்ளிகள் துவங்க அனுமதி கொடுக்க வேண்டும், தனியார் பள்ளிகளில் ஜாதி பெயர் இருந்தால் அதை நீக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், மாணவர்கள் தங்கள் கைகளில் வண்ண கயிறுகள் மற்றும் நெற்றியில் திலகம் அணிய தடை விதிக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்திருந்தார். அதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் தேனி மாவட்ட ஊராட்சி குழு கூட்டத்தில் நீதிபதி சந்துருவின் அறிக்கையை கிழித்து பாஜகவின் ஊராட்சி குழு துணைத் தலைவர் ராஜபாண்டி எதிர்ப்பு தெரிவித்தார். பின்னர் இதுகுறித்து பேசிய அவர், தமிழகத்தில் 70% அதிகமாக சிறுபான்மையினரால் நடத்தப்படும் பள்ளிகளில் ஏற்கனவே திலகமிடுவது, கையில் கயிறு அணிவது ஆகியவற்றிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்து மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். சிறுபான்மையினர் நடத்தும் பள்ளிகளில் நடைபெறும் அத்துமீறல்கள் குறித்து எந்த ஒரு பரிந்துரையும் செய்யப்படவில்லை. குறிப்பிட்ட ஜாதியினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் அந்த ஜாதியினரை முதன்மை கல்வி அலுவலர்களாகவும் தலைமை ஆசிரியர்களாகவும் நியமிக்கக்கூடாது என்ற பரிந்துரை ஆசிரியர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஜாதிய வன்மத்தை ஏற்படுத்தும். எனவே நீதிபதி சந்துரு தனது ஆய்வை மீண்டும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு கொடுத்த அறிக்கையை ஊராட்சி துணைத் தலைவர் கிழித்த சம்பவம் தேனியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. உண்மையிலே சாதிய மோதல்களுக்கு கடந்த காலத்தை போன்று இல்லாமல் இப்பெல்லாம் நிறைய சகஜமா சகோதரத்துவத்தோடு பழகக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. துரதிருஷ்டவசமாக பள்ளி கல்லூரி வளாகங்களிலே தவறான புரிதலின் காரணமாக இந்த சாதிய சம்பவங்கள் அங்கங்கே அங்கொன்றுமாக நடந்து கொண்டுதான் இருக்கு. இது தீர்வாகுமா அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா நீண்ட நெடுங்காலமாக பள்ளி கள்ளர் சீரமைப்புத்துறை, ஆதி திராவிட நலத்துறை போன்ற இந்த இதுகள்லாம் அந்த அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதார ஜீவாதார அவங்களுடைய அடுத்த கட்டத்திற்கு அவர்களை தயார்படுத்தக்கூடிய கல்வி நிறுவனங்களாக கொண்டிருந்ததெல்லாம் உடனடியாக தமிழகத்தினுடைய அந்த கல்வித்துறையின் கீழாக இணைக்கப்படும் என்பது வந்து உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னு சொன்னால் இந்த இயக்கத்தின் மூலியமாக இந்த மக்கள் எல்லாம் இன்னும் தன்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கல, இன்னும் பெரிய அளவில் உச்சபட்ச அரசு உத்தியோகங்களை இன்னும் அலங்கரிக்கலை. அப்படியாப்பட்ட காலகட்டத்தில் இது போன்ற இணைப்பு என்பது மேலும் மேலும் அவர்களுக்கு பின்னடைவைத்தான் ஏற்படுத்தும் என்பதை அந்த மக்கள் உணர்ந்ததனுடைய விளைவாக அவர்களுடைய மனக்குமுறலை இன்று தேனி மாவட்ட ஊராட்சி குழு கூட்டத்தில் மரியாதைக்குரிய நீதியரசர் சந்துரு அவர்களுடைய அந்த ஆய்வு அறிக்கையை நான் என்னுடைய எதிர்ப்பின் மூலமாக தெரியப்படுத்தியிருக்கின்றேன்.